திமுகவுக்கு இந்த வெற்றி என்பது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை. கடந்த 2 ஆண்டு காலமாக தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய செயல்பாடுகளை பார்த்து மக்கள் கொடுத்த பரிசு அப்படின்னு சொன்னா அதை விட ஒரு மோசடித்தனம் வேற எதுவுமே இருக்க முடியாது. ஆடு மாடுகளை ஏத்திட்டு போறது மாதிரி டாடா ஏசி வாகனத்தில் காலையில 8 மணிக்கு அவர்களை அழைத்து சென்று மத்தியானம் வந்து பிரியாணி கொடுத்து திரைப்படங்களை காட்டுவது, டிவி சீரியலை காட்டுவது, அவர்களை நைட்டு 8 மணி வரைக்கும் அந்த பட்டிக்குள்ளே வச்சு 8 மணிக்கு அவர்களுக்கு 1000 ரூபா பணம் கொடுத்து அனுப்புகிற ஒரு கீழ்த்தரமான வேலையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் செய்தது. திமுக ஒவ்வொரு நாளும் மாலையும் 8 மணிக்கு வாக்காளர்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. பரிசு பொருளா இருக்கும் அல்லது தொகையா இருக்கும், அவங்க மொத்தமா வந்து பணம் கொடுக்கல. கணக்குப்படி மொத்தமா கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டுக்கு 15,000 10,000 வருது. இந்த பட்டியல் அடைத்து வைத்திருந்த மக்களை பார்த்து அவங்க சொல்றாங்க, நாங்கள் உங்களுக்கு கொடுத்த பொருள், நாங்கள் உங்களுக்கு கொடுத்த பணம் எதையும் நேரடியா அப்படியே சும்மா கொடுத்துடல. மலையாளத்தில இருந்து ஒரு மாந்திரிகரை கொண்டு வந்து மந்திரிச்சு தான் கொடுத்துருக்குறோம். நீங்க முறையா எங்கள் பணத்தை வாங்கிட்டு நீங்க கை சின்னத்துக்கு வாக்களிக்கல அப்படின்னு சொன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வாந்தி பேதி எடுத்து இறந்து போவார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு உளவியல் தாக்குதல அந்த வாக்காளர்களுக்கு, குறிப்பாக அந்த பட்டிக்குள் அடைபட்டு கிடந்த பெண்களிடம் வந்து இவங்க வந்து பேசியிருக்காங்க. வணக்கம்ண்ணே. வணக்கம் தம்பி. ஈரோடு இடைத்தேர்தல் ஒரு வழியா முடிஞ்சு வழக்கம் போல் ஆளுங்கட்சி கூட்டணி தான் வெற்றி பெற்றிருக்கு. ஆமாம். தொடர்ந்து போராடிட்டு இருந்த நாம் தமிழர் கட்சி டெபாசிட் ஓட வாங்கல, என்ன காரணம்ண்ணே? இல்லை, இது வந்து இந்த திமுகவுக்கு இந்த வெற்றி என்பது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை. இந்த வெற்றியை வந்து மக்கள் திமுகவுக்கு கொடுக்கவில்லை. திமுக மக்களிடமிருந்து பணம் கொடுத்து வாக்கை பெற்று இந்த வெற்றியை வந்து அடைந்திருக்கிறார்கள். ஆகவே இதை வந்து ஒரு பெரிய வெற்றியாக எடுத்துக்கொள்ள முடியாது. இது இந்திய தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றி, தமிழக தேர்தல் ஆணையத்தை அடிபணிய வைத்து, ஈரோடு கிழக்கில் இருக்கக்கூடிய மக்களினுடைய வறுமையை, அவர்களுடைய அறியாமையை பயன்படுத்தி, அவர்களுக்கு பரிசு பொருட்கள் கொடுத்து, அவர்களுக்கு பணம் கொடுத்து, அவர்களை உளவியல் ரீதியாக ஒரு அச்சுறுத்தல் அவர்களுக்கு ஏற்படுத்தி இந்த வெற்றியை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதனால் இது வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சு, கடந்த 2 ஆண்டு காலமாக தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய செயல்பாடுகளை பார்த்து மக்கள் கொடுத்த பரிசு அப்படின்னு சொன்னால் அதை விட ஒரு மோசடித்தனம் வேற எதுவுமே இருக்க முடியாது. அதனால் திமுகவினுடைய இந்த வெற்றி என்பது ஒரு பெரிய ஜனநாயக படுகொலை. ஒரு ஜனநாயக நாட்டில் வாக்குகளை விலைக்கு வாங்குவதோடு மட்டுமல்லாமல், அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் யாரையும் சந்திக்கக்கூடாது, அங்கு போட்டியிடுகிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்களை சந்தித்து விடக்கூடாது, அங்கு போட்டியிடுகிற நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்களை, நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பி தங்கைகளை அவர்கள் சந்தித்து விடக்கூடாது என்று சொல்லி, ஆடு மாடுகளை ஏற்றிட்டு போகிறது மாதிரி டாடா ஏசி வாகனத்தில் காலையில் 8 மணிக்கு அவர்களை அழைத்து சென்று, கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பட்டிகளில், அதாவது ஒரு பந்தல் மாதிரி போட்டு அந்த இடத்துக்குள்ளே கொண்டு போய் அவர்கள் ஆடு தொட்டி மாதிரி, ஆமாம், அமர வைத்து அவர்களுக்கு மத்தியானம் வந்து பிரியாணி கொடுத்து, அவர்களுக்கு டீ கொடுத்து, அவர்கள் சோர்ந்து விடக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு திரைப்படங்களை காட்டுவது, டிவி சீரியலை காட்டுவது, நடன காட்சிகளை எல்லாம் போட்டு ஆடல் பாடல்களை வந்து போட்டு காட்டுவது என்று அவர்களை என்டர்டெயின் பண்ண வச்சு, அவர்களை நைட்டு 8 மணி வரைக்கும் அந்த பட்டிக்குள்ளே வச்சு 8 மணிக்கு அவர்களுக்கு 1000 ரூபா பணம் கொடுத்து அனுப்புகிற ஒரு கீழ்த்தரமான வேலையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் செய்தது. அதனால் இந்த வெற்றி என்பது ஒரு நேர்மையான வெற்றி கிடையாது. இந்த வெற்றியை சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் பெருமைப்படுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் நேர்மைக்கு புறம்பானவர்கள், அவர்கள் மனச்சாட்சியை சாக கொடுத்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். உண்மையான மனச்சாட்சி இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அவர்கள் அந்த தொகுதியில் என்னென்ன அட்டூழியங்கள் செய்தார்கள், அந்த வாக்குகளை விலைக்கு வாங்குவதற்கு எவ்வளவு தில்லுமுள்ள பண்ணாங்க அப்படிங்கிறது அவர்களுக்கே தெரியும். ஈரோடு கிழக்கில் மொத்தம் 33 வார்டு இருக்குது.
ஒரு வார்டுக்கு ஒரு அமைச்சரை போட்டாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு அமைச்சர் கூட ஒரு எம்எல்ஏ அல்லது ரெண்டு எம்எல்ஏவை போட்டிருக்காங்க. ஒவ்வொரு வார்டுலையும் 10-15 பார்ச்சுனர் கார் வந்து கிடக்குது. திமுக காரர்கள் கும்பலாக என்ட்ரன்ஸ்லேயே வந்து உட்காந்துருக்குறாங்க. ஆண்களும் பெண்களுமா ஒவ்வொரு வார்டுலையும் நிரந்தரமாக ஒரு 100 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. உட்காரத்துக்கு இடம் இருந்ததுன்னா அங்கே உட்காந்துருக்காங்க, இல்லைன்னா பந்தல் போட்டு அந்த பந்தலுக்கு கீழே வந்து வெயில் தாக்காமல் அப்படியே உட்காந்துட்டுருக்காங்க. யார் அந்த வார்டுக்குள்ளே போகிறா, யார் யாரை சந்தித்து வாக்கு கேட்குறாங்க, அப்படி நாங்கள் இப்போ நாம் தமிழ் கட்சி வேட்பாளரோடு நாங்கள் ஒரு 5 பேரை அழைச்சிக்கிட்டு வேட்பாளரோடு உள்ளே போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த திமுகவினுடைய ஆட்கள் உட்கார்ந்துருப்பவர்கள் அங்கேருந்து ஒரு 2-3 பெண்கள் அல்லது 2 ஆண்கள் இந்த எங்களுடைய அந்த 5 பேரோடு சேர்ந்து அப்படியே வர்றது கூட வர்றது கூட வந்து நாங்கள் வாக்காளர்களிடம் என்ன பேசுகிறோம், அந்த வாக்காளர்கள் எங்களுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நின்று கவனிச்சிக்கிட்டு இருக்கிறது. இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, திமுக முதல்ல என்ன பண்ணியிருக்குன்னா 100 பேருக்கு ஒரு ஆளை போட்டிருக்கு, அதை கட்டுப்படுத்த முடியலன்னு சொல்லி அதன் பிறகு 50 பேருக்கு ஒரு ஆள் நியமிச்சிட்டாங்க. அதாவது அவங்க அந்த வார்டை சேர்ந்தவங்களாக இருக்கணும், அவங்களுக்கு சம்பளம் உண்டு, ஆனால் அவங்க திமுகக்காரராக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவர் கட்சி இல்லாமலும் இருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு கட்சியை சேர்ந்தவராகவும் இருக்கலாம், ஆனால் அந்த வார்டை சேர்ந்தவராக இருக்கணும். அவருக்கு டெய்லி இவ்வளவு அப்படின்னு சம்பளம், ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பளம் அந்த மாதிரி. அவரோட வேலை என்னென்னா தனக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற அந்த 50 வாக்காளர்களை அவர் கண்காணிப்பது. அவர் யார் கூடவும் அவங்க பேசிவிடக்கூடாது, அவங்களுக்கு தேவையானதை உடனடியாக செஞ்சு கொடுக்கணும். மேக்ஸிமம் அவங்க வீட்டை விட்டு வெளியில் வந்து எந்த பொருள் வாங்குறதுக்கோ எதுக்கோ அவங்க கஷ்டப்படாமல் பார்த்துக்கணுங்கிறது. அது என்னாச்சு, கடைசி 5 நாட்களில் என்ன செய்கிறாங்கன்னா அதையும் மாற்றுறாங்க. மாற்றி என்ன செய்கிறாங்கன்னா 25 பேருக்கு ஒரு ஆள், ஒரு வீட்டில் 2 பேரும் 3 பேரும் 4 பேரும் இந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னா ஒரு 5 வீடு 6 வீடுக்கு ஒரு ஆள் அப்படின்னு போட்டு கண்காணித்தார்கள். அவரோட பொறுப்பு என்னென்னா அவர்களை தொடர்ச்சியாக கண்காணிப்பது, அதன் பிறகு அவர்களை வாக்கு போடுவதற்கு வாகனங்களில் அழைத்துட்டு வர்றது, அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த 25 பேரை கூட்டிகிட்டு வர்றது, கூட்டிகிட்டு வந்து வாக்குச்சாவடிக்கு வரைக்கும் கொண்டுட்டு வந்து அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி கரெக்டாக போய் வாக்கு செலுத்த வச்சு திரும்ப அவர்களை கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு உணவு வாங்கி கொடுத்து வீட்டில் கொண்டு விட்டுறணும். இதுதான் அந்த 25 பேருக்கு ஒரு ஆளோட பொறுப்பு. இதை அவர்கள் கனக்கச்சிதமாக இவ வந்து செய்கிறாங்க. வேறு யாரை, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர், அவர் ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சார். அது என்னென்னா என்னை சந்திக்க வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை கொண்டு போய் பட்டியல் அடைக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டை அவர் வந்து முன் வச்சார். அதோடு மட்டும் இல்லாமல் அவர் சொன்னார், நான் பட்டிக்கு பட்டி போய் வாக்கு சேகரிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான ஒரு வேலையை ஈரோடு கிழக்கு தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்தது. இதை வந்து நம்ம தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் குற்றச்சாட்டாக கொண்டு போய் முன் வைக்கிறோம். காவல்துறை இது குறித்து விசாரிப்பதற்காக தேர்தல் ஆணையத்தோடு போய் விசாரித்தா அந்த மக்களுக்கெல்லாம் சொல்லி வச்சுருக்கிறாங்க என்னென்னா, நாங்கள் இங்கே வந்து ஒரு கலந்தாய்வு கூட்டத்துக்கு வந்திருக்கோம், நாங்கள் விருப்பப்பட்டு நாங்களாக தான் வந்திருக்கோமே ஒழிய அவங்க ஒன்றும் எங்களை வந்து கூட்டிகிட்டு வரல அப்படின்னு அந்த மக்கள் முன்னாடி இருக்கக்கூடிய பெண்கள் காவல்துறைக்கும் அந்த விசாரணை அதிகாரிக்கும் வந்து சொல்கிறாங்க. அப்போது திமுக ஆளுங்கட்சியில் இருக்குது, இந்த தொகுதியில் அவர்கள் ஒருவேளை தோற்றாலும் கூட கட்சி அல்லது ஆட்சிக்கு எந்த பாதிப்பும் வரப்போகிறது இல்லை. ரெண்டாவது, களத்தில் நிற்கிறது ஒன்றும் திமுககாரர் கிடையாது, திமுகவை துரோகி, திமுகவினுடைய கலைஞர் கருணாநிதி அவர்களை என் தந்தைக்கு துரோகம் செய்தவர், ஏமாற்று பேர்வழி, அண்ணாவுக்கு துரோகம் செய்த ஒரு ஏமாற்று பேர்வழி, பெரியாருக்கு துரோகம் செய்த ஒரு ஏமாற்று பேர்வழி கருணாநிதி அப்படின்னு சொல்லி பொது வெளியில் பேசிய ஒரு ஆள் ஈவிகேஸ் இளங்கோவன். அவருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த கலைஞர் கருணாநிதி அவர்களை உயிராக நேசிக்கிற தொண்டர்கள் அவருக்காக வேலை செஞ்சது ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. இதுதாண்டா வாய்ப்பு என்று இவிகேஸ் இளங்கோவனை அள்ளி போட்டு ஒரே குத்தா குத்துவதற்கு பதிலாக இன்றைக்கு இவிகேஸ் இளங்கோவன் என்னமோ அவராக வந்து மக்களை சந்தித்து வாக்கு கேட்டுட்டது மாதிரி கொக்கரிச்சுக்கிட்டு இப்படி நெஞ்சை நிமித்திக்கிட்டு நிற்கிற ஒரு நிலையை உருவாக்கி கொடுத்துருக்கிறார்கள். ஈரோடு கிழக்கில் எனக்கு தெரிஞ்சிட்டு இவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் எந்த வார்டுக்கும் வாக்கு கேட்டு வரல, எந்த மக்களையும் அவர் சந்திக்க வரலை. அவர் செஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், ஐயா மதிப்புக்குரிய தமிழகத்தின் முதலமைச்சர் வந்தபோது கூட நின்னார், கமலஹாசன் அவர்கள் வந்தபோது கூட நின்னார், உதயநிதி
அக்கா கனிமொழி போன்றவர்கள் வரும்போது கூட வந்து நின்னாருங்கிறத தவிர எந்த வேலையும் செய்யலை. வேலை செய்தது முழுதுமே திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், அந்த கட்சியினுடைய மாவட்ட மாநில பொறுப்பாளர்கள் தான் அங்கிருந்து வேலை செய்தார்களே ஒழிய, இந்த ஈவிகேஸ் இளங்கோவனம் இன்னும் சொல்ல போனீங்கன்னா நான்லாம் களத்தில் கிட்டத்தட்ட 10-12 நாள் இருந்தேன், ஒரு இடத்துல கூட ஒரு 10 காங்கிரஸ்காரர்களை ஒன்றா நான் பார்த்ததே இல்லை. காங்கிரஸ் கட்சி இருந்தால் தானே அங்கே ஒன்றா வந்து பார்க்குறதுக்கு. அதே மாதிரி நமக்கு நிறைய கேள்விகள் எழுது, ஏன் காங்கிரஸ் கட்சியினுடைய பி சிதம்பரம் அவர்கள் ஏன் பரப்புரைக்கு வரல, ஏன் சிதம்பரம் அவர்களுடைய பையன் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் ஏன் பரப்புரைக்கு வரல, இப்படிலாம் பல கேள்விகள் வந்து எழுது. ஆனாலும் ஜனநாயகத்தை படுகொலை செய்துவிட்டு, ஜனநாயகத்தின் விழுமியங்கள் அனைத்தையும் அழித்து ஒழித்து இந்த தேர்தலை தங்களுடைய வெற்றிக்கான தேர்தலாக திராவிட முன்னேற்ற கழகம் மாற்றியிருக்கிறது. இதில் என்ன நமக்கு வந்து ஒரு வருத்தம் தரக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த மக்களுக்கு அவர்கள் பரிசு பொருட்கள் கொடுத்தார்கள். அபூர்வா பட்டுப்புடை கொடுத்தாங்க, குக்கர் கொடுத்தாங்க, கொலுசு கொடுத்தாங்க, சிம்னி குங்கும சிமிழ் கொடுத்தாங்க, இப்படி பல பரிசு பொருட்களை அவர்கள் கொடுத்தார்கள். அந்த மக்களை கூட்டிக் கொண்டு போய் அந்த பட்டிகளில் அடைத்து வைத்து, நாங்கள் உங்களுக்கு பணம், அதுலேயும் ஒரு புது யுத்தி, இந்த தடவை வந்து ஈரோடு கிழக்கில் மொத்தமாக பணம் கொடுக்கல, நீங்கள் போய் பணம் எவ்வளவு கொடுத்தாங்கன்னு அந்த மக்களை கேட்டிங்கன்னா ஒரு ஒரு நாளும் 1000 ரூபாய் 500 ரூபாயாக கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. கணக்குப்படி மொத்தமாக கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டுக்கு 15,000-10,000 வருது, ஒரு சில இடங்களில் 15,000, ஒரு சில இடங்களில் 10,000. திமுகவா அதிமுகவானா, ரெண்டு கட்சியுமே வாக்குக்கு பணம் கொடுத்துச்சு. ஆனால் இப்போ நான் சொல்லிட்டு வர்றது எல்லாமே திமுகவை பற்றி தான் சொல்லிட்டு வரேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த பணங்கிறது ரொம்ப சொற்பமான ஒரு பணம். ஆனால் திமுக சர்ப்ரைஸ் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சு ஒவ்வொரு நாளும் மாலையும் 8:00 வாக்காளர்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. பரிசு பொருளாக இருக்கும் அல்லது தொகையாக இருக்கும், அவங்க மொத்தமாக வந்து பணம் கொடுக்கல, பணத்தை வந்து டிவைட் பண்ணி 500, 1000 அந்த மாதிரி வந்து டிவைட் பண்ணி தினந்தினம் அந்த மக்களுக்கு இன்றைக்கி என்ன கொடுப்பாங்களோ அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி தேர்தல் களத்தை ரொம்ப ஒரு கேலிக்கூத்தான ஒரு களமாக மாற்றிட்டாங்க. சரி, இந்த பட்டியல் அடைத்து வைத்திருந்த மக்களை பார்த்து அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் உங்களுக்கு கொடுத்த பொருள், நாங்கள் உங்களுக்கு கொடுத்த பணம் எதையும் நேரடியாக அப்படியே சும்மா கொடுத்துடல, மலையாளத்திலிருந்து ஒரு மாந்திரிகரை கொண்டு வந்து மந்திரிச்சு தான் கொடுத்துருக்குறோம், நீங்கள் முறையாக எங்கள் பணத்தை வாங்கிட்டு நீங்கள் கை சின்னத்துக்கு வாக்களிக்கலை அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வாந்தி பேதி எடுத்து இறந்து போவார்கள், கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு உளவியல் தாக்குதலை அந்த வாக்காளர்களுக்கு, குறிப்பாக அந்த பட்டிக்குள் அடைபட்டு கிடந்த பெண்களிடம் வந்து இவங்க வந்து பேசியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அந்த பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சத்தை வந்து உருவாக்கிடுச்சு. ஏன்டா இவங்கள்ட்ட பணம் வாங்கணும், ஒருவேளை மாற்றி வாக்கு போட்டால் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு ஏதாவது நடந்துருமோ என்கிற ஒரு அச்சம் உருவாகிருக்கு. அதை கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் வீட்டில் உள்ளவங்கள்ட்டையும் சொல்லுங்கள், உங்கள் பையன்கிட்டையும் சொல்லுங்கள், உங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்லுங்கள், உங்கள் மருமகிட்ட சொல்லுங்கள், உங்கள் புருஷன்கிட்ட சொல்லுங்கள், வாக்கை வந்து மாற்றி போட்டுற போகிறாங்க, நீங்கள் மட்டும் இல்லை, இந்த காசை பயன்படுத்தியவர்கள், இந்த பொருட்களை பயன்படுத்த போகிறவர்கள் எல்லாரையும் பாதிக்கும் அப்படின்னு மிரட்டியிருக்கிறாங்க. அதனால தான் இந்த மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, நீதி நேர்மை எது உண்மை அப்படிங்கிறது எல்லாத்தையுமே மறந்து தங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இந்த வெற்றி என்பது என்னுடைய வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் ஒரு ஈனத்தனமான வெற்றி. இந்த வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டாடுகிறது என்று சொன்னால் அவர்கள் ஜனநாயகத்தை மதிக்காதவர்கள், அவர்கள் மக்களை விலை பேசி விலைக்கு வாங்கிவிட முடியும் என்று நம்பி மக்களுடைய வாக்கை வாங்கி வெற்றி அடைந்த ஒரு மோசடிக்காரர்கள், ஏமாற்றுக்காரர்கள் அப்படிங்கிற முடிவுக்கு தான் நம்ம வந்து வர வேண்டியிருக்கு. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ ஈரோடு இடைத்தேர்தலை பொறுத்தளவு கூட்டணி கட்சி தான் நிற்கிது. இதுக்கு வந்து திமுக ஒரு 20 அமைச்சர்களை கொண்டு போய் நிறுத்தி இது மாதிரி நீங்கள் பட்டி போட்டு நீங்கள் இந்த செய்வன மாந்திரிகளாம் பண்ணி அப்படி ஜெயிக்க வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இருக்கா? அப்படியான அவசியம் திமுகவுக்கு கிடையவே கிடையாது. ஆனால் திமுகவுக்கு என்ன தேவை இருக்குன்னா, நாங்கள் 2 வருஷம் தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணோம், ஒரு இழவையும் மக்களுக்கு செய்யவே இல்லை, அவர்கள் கொடுத்த வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றவும் இல்லை, ஆனால் நாங்கள் 85% வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம்னு பொய் சொல்கிறாங்க. அப்போ இந்த இடைத்தேர்தலில் தோற்று போனால் மக்களுக்கு எதையும் செய்யவில்லை
என்பது நிரூபணமாகிவிடும். மக்கள் திமுகவை புறக்கணித்து விட்டார்கள் என்கிற ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். அதனால தான் என்ன செய்யுதுன்னா, திமுக எப்படியாவது இந்த வெற்றியை தட்டி பறித்து விட வேண்டும். அதற்கு என்ன வேணால் பண்ணு, அதை பற்றி கவலை கிடையாது. நாம் தமிழர் கட்சி தலைவர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை மாடியிலிருந்து கல் வீசி கொல்ல முயற்சிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 தம்பிகளுக்கு மண்டை உடைஞ்சு உயிருக்கு போராடி மருத்துவமனையில் சேர்க்க வேண்டிய சூழல் ஏற்படுது. அருந்ததியர்களை பற்றி அண்ணன் செந்தமிழன் சீமான் எதுவுமே பேசலை. அவர்களை இழிவாலாம் பேசவே இல்லை. வரலாற்று செய்தியை வந்து சொல்கிறாரு. உடனே நீ அருந்ததியர்களை இழிவு செய்து விட்டாய்னா அவர் மேலே வன்கொடுப்பு தடுப்புச் சட்டத்தை போடுறீங்க. அருந்ததிய இயக்கங்கள் துண்டு துக்காடா அங்கிடங்கிட்டு இருக்கிற இயக்கங்கள் எல்லாம் ஒருங்கிணைச்சு அவருக்கு எதிராக வந்து கொடும்பாவி எரிக்கிறது, அவருக்கு எதிராக வந்து கழகம் மூட்டி விடுறது, இந்த மாதிரியான மிக கேவலமான வேலைகளை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏன் செஞ்சிச்சு அப்படின்னா, இந்த வெற்றியை எப்படியாவது தட்டி பறித்து நாங்கள் சரியான ஆட்சியை கொடுத்துருக்கிறோம், எங்களோட ஆட்சிக்கு மக்கள் கொடுத்துருக்கக்கூடிய பரிசு தான் இந்த ஈரோடு இடைத்தேர்தல் வெற்றி அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காக இந்த வேலையை அவர்கள் செய்தார்கள். இதைத்தான் இன்றைக்கு முதலமைச்சர் வந்து சொல்கிறார். இதை நாங்கள் இந்த தேர்தல் காலத்தில் வந்து அந்த பரப்புரை காலகட்டங்களிலேயே மேடையிலேயே நாங்கள் பேசணும், திமுகவுக்கு இந்த வெற்றி ஏன் தேவை என்று சொன்னால், நாங்கள் நல்லாட்சி கொடுத்துருக்குறோன்னு மக்கள் அத்தாட்சி செஞ்சுருக்காங்க, இந்த வெற்றி என்பது அதற்கான பரிசுன்னு இவர்கள் சொல்லுவார்கள் என்று சொன்னோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்னுடைய நல்ல ஆட்சிக்கு ஈரோடு மக்கள் இந்த பரிசை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இதில் பெருமைப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளவு பணத்தை, இவ்வளவு பரிசு பொருட்களை, இவ்வளவு உளவியல் யுத்தத்தை மக்களை மிரட்டுற இந்த சூழ்நிலையில் கூட நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 10,800 வாக்குகளை வாங்கியிருக்கிறது. அத்தனையும் தூய வாக்குகள். தமிழ் தேசியத்தினுடைய மாபெரும் வெற்றி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 400 கோடி ரூபாய் பணத்தை இறக்கி தமிழகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திமுகவின் அத்தனை எம்எல்ஏக்களும் களத்தில் இறங்கி, அத்தனை மந்திரிகளும் களத்தில் இறங்கி, அத்தனை எம்பிக்களும் களத்தில் இறங்கி, ஒரே ஒரு தொகுதியை டார்கெட் பண்ணி மக்களை எல்லாம் விலங்குகளைப் போல பிடித்து கொண்டு போய் பட்டியில் அடைத்து வைத்து அவர்களை மூளைச்சலவை செய்து வாக்குகளை விலக்கி வாங்கிய சூழ்நிலையில் அண்ணன் செந்தமிழன் சீமான், அவரோட நாம் தமிழர் கட்சி, அவருடைய விவசாய சின்னம் கிட்டத்தட்ட 10,800 வாக்குகளை வாங்கியிருக்கிறது. இதுதான் புரட்சி, இதுதான் உண்மையான வெற்றி. நாங்கள் என்ன அதிகபட்சமாக செலவு பண்ணியிருந்தோம்னா, ஒரு 10 லட்சத்துலேருந்து 15 லட்சம் ரூபா செலவு பண்ணியிருப்போம், அவ்வளவுதான். அந்த எங்களுக்கு வேறு எந்த செலவுமே கிடையாது. நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகள் அண்ணன் செந்தமிழன் சீமான் எந்த தேர்தலையும் இவ்வளவு நாள் தங்கியிருந்து பரப்புரை செய்ததில்லை. ஆனால் ஈரோடு கிழக்கில் அண்ணன் தங்கியிருந்து மக்களை சந்தித்து அவர்களுக்கு அவர்களோடு செயல்பட்டு கொண்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் இந்த 10,800 வாக்கு என்பது எங்களுக்கான ஒரு விதை நெல்லை போன்றது. இந்த 10,800 வாக்கு என்பது எப்போவுமே எங்களுக்கு வந்து நிரந்தரமாக இருக்கும். அதாவது பொது தேர்தல் 234 தொகுதியிலையும் நடந்தபோது எங்களுக்கு வந்து கிடைத்த வாக்குகள் 11,800. இப்போ நாங்கள் வந்து 1,000 வாக்குகள் குறைவாக பெற்றுக்கிறோம். ஆனால் நெருக்கடி இருக்குது பார்த்திங்களா, இந்த நெருக்கடியில் 10,800 வாக்குகளை தமிழர்கள் எங்களுக்கு நம்பி, அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய கருத்தியலை நம்பி, அண்ணனை நம்பி, நாம் தமிழர் கட்சியை நம்பி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக இந்த நிலப்பரப்பில் ஒரு பெரிய அரசியல் மாற்றத்துக்கான விதை ஊன்றப்பட்டு விட்டது அப்படிங்கிறது தான் நாங்கள் உண்மையாக நம்புகிறோம். ஈரோடு கிழக்கில் இருக்கிற மக்களுக்கு எங்களுடைய உண்மையான நன்றியினை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு ஈரோடு கிழக்கில் மக்கள் வந்து ஒட்டுமொத்தமாக திரண்டு கை சின்னத்துக்கு வாக்களித்து விட்டார்கள், திமுக கூட்டணிக்கு வாக்களித்து விட்டார்கள் என்கிற வருத்தம் துளியும் கிடையாது. ஏனென்றால் அந்த மக்களினுடைய ஏழ்மையை, வறுமையை பயன்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகம் செய்த அட்டூழியங்களை நாங்கள் நேருக்கு நேராக பார்த்ததுனால அந்த மக்கள் மீது எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை. 60 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நிலப்பரப்பில் அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் செயல்பாடுகள் என்பது இவ்வளவு மட்டமாக, இவ்வளவு கீழ்த்தரமாக, இவ்வளவு மோசமாக போச்சே அப்படின்னு நினச்சி தான் உண்மையாகவே நாங்கள் வருத்தப்படுகிறோம். ஆகவே ஈரோடு கிழக்கு வாழ் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் எங்களுடைய நன்றியை பதிவு செய்கிறேன்.
ஆனால் இப்போ பார்த்துருப்பீங்க, இப்போ கூட்டணி கட்சிக்கு வந்து திமுக இவ்வளோ ஆட்களை இறக்கி நம்ம ஜெயிக்கணும், நம்ம அதாவது அதிமுக டெபாசிட்டே வாங்கக்கூடாதுன்னு நினச்ச திமுக இப்போ அதிமுக டெபாசிட்டு வாங்கிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 40,000 வாக்குகள் அதிகமாகவே பெற்றிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆக்சுவலாக வந்து கூட்டணியை பொறுத்தவரை வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு ஒரு தெளிவான ஒரு பார்வை இருந்துச்சு. அந்த பார்வை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒழிச்சுக்கிட்டிருந்தோம். அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியை வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறார், நாங்கள் தனித்து போட்டிடுவோம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்து பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் நின்னதுனால தான் சட்டசபை தேர்தலில் தோற்று போனோம் அப்படின்னு பகிரங்கமாக அறிவித்தார். ஆக அவர் பாரதிய ஜனதா கட்சியை ஒரு பொருட்டாகவே அவர் வந்து நினைக்கல. அவர் வந்து எப்படியாவது பாரதிய ஜனதா கட்சியை பயன்படுத்தி, ஒன்றிய அரசை பயன்படுத்தி தன்னோட அந்த பொதுச்செயலாளர் என்கிற ஒற்றை தலைமையை நிரூபிக்கணும், ரெட்டலை சின்னத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் அவர் வந்து கணக்கு போடுறாரே ஒழிய, பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருக்கணுங்கிறது எடப்பாடி பழனிசாமியினுடைய கணக்கு இல்லை. அது வந்து இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மாநில பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கு தெளிவாக தெரியுதுங்க. அதனால் அவர்கள் எந்த வேலையுமே செய்யலை. எப்படியாவது எடப்பாடியை வீழ்த்தணும், ஒற்றை தலைமை என்பதை நம்ம வந்து ஏற்கக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்து செயல்பட்டதுனால தான் இன்றைக்கி ஒரு பெரிய பின்னடைவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்திருக்காங்க. டெபாசிட் வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது இல்லை, 60 வருஷமாக கட்சி ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு அது கூட இல்லைன்னா அப்புறம் என்ன இருக்குது? அவர்களும் பணம் கொடுத்தார்கள், அவர்கள் ஒன்றும் யோக்கியர்கள் கிடையாது, அவர்களும் வாக்குக்கு பணம் கொடுத்தார்கள். ஆனால் என்ன, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகளுக்கு ஈடுகொடுக்க முடியல அவங்களால. அதனால் இப்போ வந்து சொல்கிறாரு ஐயா, மதிப்புக்குரிய பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ் மாநில தலைவர் ஐயா அண்ணாமலை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இதுவே தென் மாநிலங்களில் இடைத்தேர்தலாக இருந்திருந்தால் நாங்கள் உறுதியாக ரெட்டலை சின்னத்தையும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் தான் ஆதரிச்சிருப்போம், பன்னீர்செல்வத்தினுடைய வேட்பாளரை தான் நிறுத்தணும்னு நாங்கள் சொல்லியிருந்திருப்போம், ரெட்டலை சின்னத்தை பன்னீருக்கு கொடுங்கன்னு தான் நாங்கள் சொல்லியிருந்திருப்போம் அப்படின்னு பகிரங்கமாக சொல்கிறாரு. அப்போ இது வந்து கொங்கு மண்டலம், இங்கே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அவருடைய வேட்பாளரை நீங்கள் நிறுத்துங்கன்னு பாரதிய ஜனதா கட்சி பரிந்துரை செய்தது, அவருக்கு ரெட்டலை சின்னத்தை வந்து வாங்கி கொடுத்துருக்கு. ஆனால் கொங்கு மண்டலத்தில் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எந்த செல்வாக்கும் இல்லை, இங்கே வந்து ஜனநாயகத்தை விட பணநாயகம் தான் வெல்லும் அப்படிங்கிறது இன்றைக்கு நிறுவப்பட்டிருக்கு. அதனால் பணம் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கல, அவர் ரொம்ப யோக்கியர்கள் அப்படின்னு நாங்கள் சொல்லலை. ஆனால் இவ்வளோ அட்டூழியம் சொன்னல, இந்த அட்டூழியத்தெல்லாம் வரிசையாக செஞ்சது வந்து திராவிட முன்னேற்ற கழக கட்சி. இதில் நாங்கள் இன்னொன்னே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னென்னா, தேர்தல் ஆணைய அதிகாரி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் ஐயா சிவகுமார், அவர்கிட்ட போய் நாங்கள் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை வச்சோம். ஐயா பணம் கொடுக்குறாங்க, ஐயா பரிசு பொருள் கொடுக்குறாங்க, இப்படி அடுக்கடுக்காக நாங்கள் குற்றச்சாட்டுகளை வச்சோம். அவர், எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை, அதுக்கான அலுவலர்கள்லாம் இருக்காங்க. எங்கேயா இருக்காங்க? அவங்க இருக்காங்க, தொகுதியில் தாங்க இருக்காங்க, போய் தேடி கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட போய் நீங்கள் மனு கொடுங்க. ஐயா காவல்துறையில் இப்படி ஒரு முறையற்றதனமாக நடந்துக்கிறாங்க, அந்த அவங்கள கட்டுப்படுத்துகிற அதிகாரம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி, எந்த அதிகாரமும் எனக்கு இல்லை, எந்த அதிகாரமும் எனக்கு இல்லைன்னு சொல்லுகிற ஒரு ஆளாக தான் நம்ம தேர்தல் அதிகாரியாக அவங்க போட்டிருக்காங்க. நேரடியாக அவர் வந்து திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார். நாங்கள் இப்படி வாக்குக்கு பணம் கொடுக்குறாங்கய்யா, இந்த இடத்துல இந்த வார்டில் கொடுக்குறாங்கய்யான்னு சொல்லி காணொலியை காட்டினா கூட அவர் வந்து இதெல்லாம் ஆதாரமெல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் யாருமேலையும் குற்றச்சாட்டு வைக்க முடியாது, உங்களுடைய குற்றச்சாட்டை கொடுங்க நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லி கிட்டத்தட்ட 100-க்கு மேற்பட்ட குற்றச்சாட்டுகளை வாங்கியிருக்காரு, புகார்களை வாங்கியிருக்காரு, எந்த நடவடிக்கையுமே அவர் எடுக்கலை. தேர்தல் ஆணையத்துக்கு தெரியாதா? நான் கேட்குறேன், ஈரோடு கிழக்கிலே பரிசு பொருட்கள் கொடுக்கப்பட்டது தேர்தல் ஆணையத்துக்கு தெரியாதா? ஈரோடு கிழக்கிலே பணம் கொடுக்கப்பட்டது, தவணை முறையில் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்களே, அது வந்து இவங்களுக்கு வந்து தெரியாதா? நான் கேட்குறேன், வாக்காளர்களை விலை கொடுத்து அதிமுகவும் வாங்குச்சு, திமுகவும் வாங்குச்சு. என்ன, திமுக முழு மூச்சாக இறங்கி பெரும் தொகையை, கற்பனை கெட்டாத அளவுக்கான தொகையை கொடுத்து ஒவ்வொரு வாக்கையும் வந்து வாங்கியிருக்கு. தேர்தல் ஆணையம் இதை வந்து வேடிக்கை பார்த்துருக்கு. நான் கேட்குறேன், தேர்தல் ஆணையம், ஒன்றிய தேர்தல் ஆணையம் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது? பாரதிய ஜனதா கட்சியினோட கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போ இங்கே வந்து கலந்தாய்வு கூட்டம் போட்டாங்களே, இந்த தேர்தலை நடத்துவோமா வேணாமா, இந்த தேர்தலில் அடுக்கடுக்காக பணம் கொடுக்கப்பட்டிருக்கே, நிறைய குற்றச்சாட்டு வருதேன்னு சொல்லி சென்னையில் வந்து கலந்தாய்வு கூட்டம் நடத்திச்ச இந்திய தேர்தல் ஆணையம் என்ன முடிவெடுத்துச்சு? ஏன் எந்த ஆதாரமும் அந்த தேர்தல் ஆணையத்துக்கு கிடைக்கலையா? அவ்வளவு மொன்னையாக, அவ்வளவு மொக்கையாக தான் வந்து தேர்தல் ஆணையம் இருக்கா? எதற்காக காவல்துறை காவல் படையெல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்கீங்க? எதுக்கு வச்சுருக்கீங்க? மரத்தடியில் நல்லா சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குறதுக்கா?
அப்ப தேர்தல் ஆணையம் என்பது செயல்படாத ஒரு ஆணையமா? சொல்லுங்க பாப்பா. ஈரோடு கிணக்கில் பணம் கொட்டி கொடுக்கப்பட்டிருக்குங்க, பரிசு பொருட்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. தேர்தல் ஆணையம் தெரியாது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்கலைன்னா இது நாடா காடா? நான் கேட்குறேன். அதனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த இந்த தடவை இந்த இணை இந்த தேர்தலில் நடந்து கொண்ட விதம் என்பது ஜனநாயகத்தை கேலி கூத்தாகிற ஒரு விடயம். இது மக்களுக்கு புரியுதோ இல்லையோ, அரசியல் தளத்தில் இருப்பவர்கள், அறிவுஜீவிகள், படித்தவர்கள், பேராசிரியர்கள், அரசு ஊழியர்கள் இதை நீங்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு மக்கள் விரோத அரசு, ஒரு மக்கள் விரோத கட்சி. அந்த தலைமை வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அட்டூழியங்களையும் செய்யும் அப்படிங்கிறத இன்றைக்கு நிறுவியிருக்கிறது. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். இது வாங்கப்பட்ட வெற்றி, இது வழங்கப்பட்ட வெற்றி இல்லை அப்படின்னு நாங்கள் முடிவு சொல்கிறோம். ஓகே, நன்றிண்ணா. மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.